20,000 கூட தமிழ்நாட்டுக்கும் தரலாம். தமிழ்நாட்டு கூட 20,000 கோடி ரூபா சிறப்பு நிதி தர்றோம். சேலத்தை தலைநகராக கொண்டு இன்னொரு மாநிலத்தை ஸ்டாலின் உருவாக்க தயாரா? சேலத்தை தலைநகராக கொண்டு இன்னொரு மாநிலம் உருவாக்கட்டும், தேவை இருக்கு. இது வந்து 234 தொகுதி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. 134 தொகுதி ஒரு தொகுதி இருக்க ஒரு மாநிலம் இருக்கட்டும், 100 தொகுதி ஒரு தொகுதி மாநிலம் இருக்கட்டும், ஏன் இயங்க முடியாதா என்ன? என்ன இவருக்கு ஒரு பையன் தான் இருக்கிறா, அதனால 100 முதலமைச்சர் எங்க ஆக்குறதுன்னு வேணா அதுக்கு வேணா பயப்படலாம், பயப்படலாமே தவிர, ஏன்னா தன் குடும்பத்தில் ஆள் வேணுமே என்ன என்ன அபிஷியலா ஒரு பையன் தான் இருக்காரு, அதனால அவரால் வந்து 100 முதலமைச்சர் பதவி கொடுக்கறது அதுக்காக யோசிக்கலாமே தவிர, நான் கேட்கிற கேள்வி தான் முதலமைச்சர் முட்டாளான்னு கேட்கறது. இந்த தலைநகரம் புதுசா உருவாக்க வேண்டியிருக்கு, ஒரு மாநிலம் பெருசா பிரிஞ்சிருக்கு, அந்த புதிய தலைநகருக்கு மத்திய அரசு கட்டுமான பணிக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. மாநில பிரிவினை இருக்கிற போது உனக்கு அந்த கட்டாயம் கிடையாது, உனக்கு அந்த நிதி வேணும்னு நீ கேட்டீனா நீ மாநிலத்தை பிரிக்க தயாரா? நாங்க நிதி தர தயார், 15,000 மட்டும் இல்லை 20,000 கோடியா பேசி நாங்க வாங்கி தர்றோம். நான் கேட்கறேன், எனக்கு சேலம் தலைநகரா கொண்டு ஒரு புதிய மாநிலம் உருவாக வேண்டும், இது இந்த மக்களுடைய கோரிக்கை. சேலத்தை தலைநகராக கொண்டு தமிழகம் ரெண்டாக பிரிக்கப்பட வேண்டும். அப்படி பிரித்தால் சேலம் தலைநகருக்கு புதுசாக உருவாவதற்கு 20,000 கோடி மத்திய அரசிடம் பெற்றுத் தருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார்.